எஸ்எஸ்ஐ அப்படியா பூமிநாதன் அவர்களுக்கு காவல்துறை வீர வணக்கம் செலுத்துகிறது. அவருடைய இழப்பு பெரிய இழப்பாக இருக்குது. அவர் ஏற்கனவே முதலமைச்சர் அவங்களுடைய மெடல் வாங்கியிருக்கிறாரு. தீவிரவாத தடுப்பு கமாண்டோ பயிற்சி எடுத்திருக்கிறாரு. சிறந்த வீரன். அவர் வந்து கடமை உணர்வோடு வேலை பார்த்துருக்கிறாரு. அதோட வீரத்தோடையும் விவேகத்தோடையும் தான் வேலை பார்த்துருக்கிறாரு. குறிப்பாக இது சாதாரண ஆடு திருடு அப்படின்னு சொல்லி அவர் விட்டு வைக்கல. மூணு பேராக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி 15 கிலோமீட்டர் தூரம் துரத்திட்டு போய் அந்த மூணு பேரையுமே பிடிச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, அவங்க வச்சுருந்த ஆயுதத்தையும் அதாவது அறிவாலயம் பறிமுதல் செஞ்சு பாதுகாப்பாக இருந்திருக்காரு. அதுக்கு பிறகு அந்த மூணு நபருடைய சொந்தக்காரங்களை கூப்பிட்டு தாயாரை கூப்பிட்டு இந்த மாதிரி முக்கிய குற்றவாளியுடைய தாயாரை கூப்பிட்டு உங்கள் பையன் இந்த மாதிரி திருடியிருக்கிறான் அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காரு. சட்டத்தினுடைய நீதி தான் சட்டத்தினுடைய அறிவுரையின்படி அவர் உடனே செய்ய வேண்டியதை தகவல் கொடுத்து இந்த மாதிரி உங்கள் பிள்ளைகள் இந்த மாதிரி ஈடுபட்டிருக்கிறாங்க, நாளைக்கு வந்து காவல் நிலையத்தை வந்து கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லி சட்ட விதிப்படி நடந்திருக்கிறாரு. அந்த சிறுவர்கள் பேசிகிட்டு இருந்த ரெண்டு பேர் முக்கியமான குற்றவாளி. இவங்க திடீர்னு இந்த மாதிரி ஒரு தாக்குதல் நடத்தி ஆயுதத்தை அவர்கிட்டமே பரிமிதம் செஞ்சிருவாங்கன்னு அவர் கண்டிப்பாக எதிர்பார்த்திருக்க மாட்டார். அவருடைய வீர மரணம் தமிழ்நாடு காவல்துறை, கடமை மிக்க காவல்துறை, வீரமிக்க காவல்துறை, விவேகமிக்க காவல்துறை, இந்த சிறுவர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனத்தோடையும் அன்போடு நடந்துக்கூடிய காவல்துறை அப்படிங்கிறத அவர் நிரூபிச்சிருக்கிறாரு. இப்போது அவர் இழந்து வாடக்கூடிய குடும்பத்திற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் முதலமைச்சர் நிவாரண நிதியிலிருந்து 1 கோடி ரூபாய் அனுமதி அளித்து ஆணையிட்டிருக்கிறார்கள். அதே மாதிரி அவருடைய மகனுக்கு வேலை கொடுப்பதற்காக வாரிசுக்கு வேலைக்காகவும் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். அதற்காக தமிழ்நாடு காவல்துறை சார்பாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நாங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சமாதானமா பேசியிருக்காரு சார். காலமா வந்து காவல்துறை மீது தாக்குதல் அதிகமாக, அவங்களுடைய பாதுகாப்பு உறுதி செய்வதற்கு என்ன மாதிரியான அர்த்தம்? சமீப காலங்களில் தாக்குதல் இருந்துக்குன்னு சொல்ல முடியாது. காவல்துறை ஆரம்பித்த காலங்களிலிருந்தே காவல்துறை மீது தாக்குதல் என்பது 1856 காவல்துறை மீது தாக்குதல் தொடர்ந்து நடந்து கொண்டு தான் இருக்குது. இது அந்த மாதிரி ஒரு சவால் மிக்க துறை தான் காவல்துறை. பார்த்து சில நேரங்களில் உயிருக்கு பாதுகாப்பு இல்லாமல் ஆகுறதெல்லாம் இயற்கை தான். அதை எப்படி எதிர்கொள்கின்றார்கள் என்பது தான் முக்கியம். ஆனால் பூமிநாதன் தைரியமாக அதை எதிர்கொண்டிருக்கிறாரு. அந்த துறையில் வந்து அவருடைய உயிர் தியாகம் செய்து கடமையை காப்பாற்றியிருக்கிறாரு அப்படிங்கிறது தான். இருந்த இடம் தான் அந்த இடங்கள்லாம் இப்போ ரொம்ப ரொம்ப குறைவு. இருந்தாலும் அந்த 20 நேரத்தில் காலையில் 1 மணிக்கு இந்த ஒரு தகவலின் பேரில் அங்கே போகிறாரு. 7 மார்னிங் இதை பார்த்த உடனே அது ஒரு சாதாரண குற்றம் கூட நினைக்கல. அவர் ஆடு திருட்டு தானே அப்படின்ற மாதிரி கூட நினைக்கல. அதுதான் பாதிக்கப்பட்டவங்க வந்து கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லிட்டு இது கொஞ்சம் அபூர்வமாயிருக்கு. இப்போ ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் நமக்கு பெர்ஃபெக்ட். பெரிய அளவில் இது வந்து ஒரு அவங்கள்ட்ட போய் விற்பனை செய்கிறாங்க, அவர்கள் இப்படி பெரிய அளவில் இந்த திருடு நடக்க மாதிரி நமக்கு இதுவரைக்கும் எந்த தகவலும் இல்லை. இந்த மாதிரி ஒரு ஒரு ஆடு ரெண்டு ஆடு திருடி வாங்குகிற சில நபர்கள் இருக்கலாங்க. அவர் தான் கண்டிப்பாக தாங்க அதை பற்றி பொருள் விசாரணை பண்ணி அவங்களுடைய ஒட்டுமொத்த நெட்ஒர்க் சின்ன சின்ன அளவில் தான் பண்ணுறாங்க. அங்கங்கே ஒரு ஊருக்கு ஒரு ஆள் அவங்களுக்கு கண்டிப்பாக கண்டுபிடிச்சி வரதில் இதே மாதிரி நிகழ்ச்சி இல்லாமல் பார்த்துக்கிறேன். Thank you, sir.